வணக்கம், என் பேர் வாசுகி. நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். நான் இங்கே பகவானஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இப்போ ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறேன். வணக்கம், என் பேர் ஹரிஹரன். நான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஹாய், நான் சுப்பமஞ்சரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து எனக்கு இந்தியாவில் மெடிக்கல் சீட் கிடைக்காதங்காட்டி நான் இங்கே வந்து மெடிசன் படிச்சுட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ முடிக்க போகிறேன். அப்புறம் இங்கே வந்து கிளாஸஸ் எல்லாமே, எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஒரு வருஷம் கியூவில் வந்துட்டு எப்படி இருந்தது? யூனிவர்சிட்டி, ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லப்போனால் ஃப்ரீயாக படிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கிடையாது. கிளாஸ் கட் பண்ணால் திருப்பி நம்ம தான் அதை ரீவர்க் பண்ணி ஆகணும், திருப்பி நம்ம டீச்சர்ஸை தேடி போய் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் கியூ டிரான்ஸ்போர்ட் ஆல்மோஸ்ட் ஈஸி, ஹாஸ்டல் டு யூனிவர்சிட்டி வர்றது ட்ராம், பஸ், மெட்ரோ இதில் என்ன வந்துக்கலாம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. யூனிவர்சிட்டி முடிஞ்சோடனே ஜாலியாக அப்படியே வெளியே அவுட்டிக்கு போகலாம். அப்படியே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஹாஸ்டல் ரொம்ப பக்கம். ஹாஸ்டல் ஆல்மோஸ்ட் க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர், உங்களுக்கு தனித்தனியாக கபோர்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாடு வந்துட்டு இங்கே மெகா மார்க்கெட்ஸ் தென் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை குக் பண்ணி சாப்பிட்லாம், கிச்சன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படி உங்களுக்கு குக் பண்ண விருப்பம் இல்லாட்டி கீழே கேஃபே இருக்குது, கீழே நம்ம இந்தியன் குக்கு தான், நீங்கள் வேணால் போய் இங்கே பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 10,000 ஆகும். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றப்பட செலவு பண்ணிக்கலாம். கிளாத்ஸ் வாஷ் பண்ணால் வாஷிங் மிஷின் இருக்குது, பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊருக்கு செப்டம்பரில் வரும், செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகும், சம்மர் எண்டிங்கு, அப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆகும். வின்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும், விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லை, ஸ்டடீஸு ஈஸியாக தான் இருக்கும். ஃபுட்டெல்லாம் வந்து ஹாஸ்டலில் 2 கிச்சன் இருக்குது, ஒரு ஃப்ளோருக்கு நாங்கள் அங்கே குக் பண்ணிக்குவோம். அப்புறம் அப்படி குக் பண்ண முடியலனா நாங்கள் கீழே கேன்டீனில் போய் சாப்பிட்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு வந்து இங்கே நல்லா செக்யூரிட்டி இருக்குது. இப்போ ஏதாவது எங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்டல் பர்மிஷஸே எங்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எங்களை கூப்பிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல். அப்புறம் பார்த்தோம்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே சுற்றி பார்க்க. இங்கே படிக்கிறதுக்கு ஈஸி, நம்ம இந்தியா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் படிக்க தேவையில்லை, ஜாலியாக படிக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இங்கே நாங்கள் ஹாஸ்டல் பற்றி சொல்லணும்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப சேஃப்டி, நைட் டைமில் கூட வெளில வரலாம். அந்த மாதிரி எங்கள் ஹாஸ்டலில் எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உடனே மேக்ஸிமம் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா சேஃப்டியும் இருக்கும். கேன்டீனில் ஃபுட் நாங்கள் சாப்பிட்டுப்போம், செல்ஃப் குக்கிங்கும் பண்ணிக்கலாம், கிச்சன் இருக்குது. அப்புறம் ரூமில் கேர்ள்ஸ் 4 பேர் இருக்கும் ஒரு ரூமில், எங்களுக்கு தனித்தனி கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும், எல்லாம் சேஃப்டியாக நாங்கள் இருக்கும்.